ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எனக்கு வந்து ஸ்ட்ராபெரி கேக் ஆர்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரையை நான் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு 1.5 கப் நான் வந்து மைதா எடுத்துக்கிறேன். அந்த 1/4 கப் வந்து எதுக்காக நான் பின்னாடி சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இது கூடவே 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன். எப்போவுமே நம்ம கேக் பண்ணுறதுக்கு மாவை நம்ம சளிச்சு தான் எடுக்கணும், சளிக்காமல் சேர்க்கவே கூடாது. இப்போ நல்லாவே சளிச்சு எடுத்தாச்சு. இது கூட 1/2 கப் பால், 1/2 கப் ஆயில் வந்து நான் 1 கப்பாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரே டைரக்ஷனில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நான் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1-5 சொட்டு விட்டால் போதும். அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா கசப்பு தன்மை வரும், அதனால 1-5 சொட்டு மட்டும் விட்டுக்கோங்க. ஸ்ட்ராபெரி எசன்ஸ் மட்டும் சேர்த்தா அந்த பிங்க் கலரில் வராது. அதுக்காக 2 டிராப் மட்டும் நான் பிங்க் ஃபுட் கலர் எடுத்துக்கிறேன். ஜெல் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா பிங்க் கலரில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நான் இன்னைக்கு ஹார்ட் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஹார்ட் ஷேப் டின் எடுத்து அதில் பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் அந்த பேட்டரை சேர்த்து 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ஓடிஜியை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 40 நிமிஷம் மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா டேப் பண்ணி பேக் பண்ணிடலாம். அப்போ தான் ஈவனாக பேக் ஆகி வரும். இப்போ பாருங்கள், நல்லாவே பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை டிமோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் அழகாக 3 லேயரை கட் பண்ணி வச்சுட்டேன். இதை இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு டிப் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி கேக் பண்ணுறனால இந்த சுகர் சிரப் கூட நான் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் வாட்டர் தான் நான் எடுத்திருக்கேன். நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக நம்ம க்ரீம் வந்து ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி பண்ணியிருக்க கேக்கு எனக்கு 1 கப் க்ரீம் தேவைப்படும். இது 1/2 கப், அதனால் நான் 2 1/2 கப் நான் எடுத்துக்கிறேன். 1 கப் மெஷர்மெண்ட்டுக்காக ஒரு கப் நான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதுலேயுமே 1-5 டிராப் விட்டால் போதும், அதிகமாக தேவைப்படாது. பிங்க் ஃபுட் கலர் வந்து 2 டிராப் சேர்த்துருக்கேன். இப்போ இதை பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே பீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். நான் இன்றைக்கி 2C நாசில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பைப்பிங் பேக்கில் போட்டு செட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஐசிங் பண்ணுறதுக்கு தேவையான க்ரீமை நான் பைப்பிங் பேக்கில் ஃபுல் பண்ணிக்கிறேன். க்ரீம் ஃபுல் பண்ணி எடுத்துட்டு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம ஐசிங் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த க்ரீம் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
போர்டில் லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை நான் வச்சுக்கிறேன். சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீம் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் ஸ்ட்ராபெரி க்ரஷ் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் ஈவனாக அப்ளை பண்ணிடுங்க. இதே மாதிரியே மூணு லேயரையுமே நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் டிசைன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு பக்கம் மட்டும் ஃப்ளார் டிசைன் போட்டுட்டேன். இப்போது ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷை நான் ஒரு பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை இந்த மாதிரி டிசைனுக்காக நான் வச்சுக்கிறேன். அடுத்து பார்டர் டிசைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக பார்டர் டிசைனும் போட்டாச்சு. கோல்டன் பால்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது மாதிரியான பட்டர்ஃப்ளை டாப்பர்லாம் கேக் மெட்டீரியல் வாங்குகிற ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. நான் அதை வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன் டெக்கரேஷனுக்காக. இப்போ பாருங்கள், சூப்பராக ஸ்ட்ராபெரி கேக் வந்து ரெடி பண்ணி முடித்தாச்சு. நான் அந்த 1/4 கப் மைதா எக்ஸ்ட்ரா எதுக்காக சேர்த்தேன் அப்படின்னா, அதை வந்து கப் கேக் பண்ணுறதுக்காக தான் நான் சேர்த்துருந்தேன். நான் வந்து கஸ்டமர் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 4 கப் கேக் வந்து எக்ஸ்ட்ராவே பண்ணியிருந்தேன். நம்மளோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு அந்த ஸ்ட்ராபெரி கேக் ஆர்டரை ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஆர்டருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.